தமுடன். நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நல்ல வருமானம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கணை இருந்தாலும், இந்த எத்தனை தான் வருமானம் பண்ணாலும் சம்பாரித்தாலும் அதற்கு வந்து போதிய அளவு பத்தலை அப்படிங்கும்போது தான் கடன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உள்ளார வருது. அப்போ கடன் வாங்கிறது, இஎம்ஐ வாங்கிறது, தவணை முறையில் வாங்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளை ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து கடன் இருக்கிறது, அதேபோல் ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறது, மனக்கஷ்டங்கள் இருக்கிறது, இது மாதிரி சில பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வீட்டு வீட்டுக்கு வாசப்படிம்பாங்க, அது மாதிரி வீட்டு வீட்டுக்கு கடன் இருக்குது, நாடே கடனில் கூட இருக்குது அப்படின்னு ஒரு வாசகமும் உண்டு. ஸோ இந்த மாதிரி கடன் நிவர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப முழிப்பிதுங்கி இருக்கிறோம், கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுல இவங்க அவங்க டாபிக் சார், இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன நிவர்த்தி எடுத்துக்கணும், இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நமக்கு வந்து வாழ்நாளில் இருக்குது, நெடுக இருக்குது. அதில் நட்சத்திரம் கொண்டு எடுக்கக்கூடிய நாள்கள், அதே போல் சுப முகூர்த்தம் எடுக்கக்கூடிய நாள்கள், இந்த குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் சேமித்த பணத்தை ஒதுக்கி வச்சு நம்ம கடனுக்குன்னு எடுத்து அதை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து நிவர்த்தியாகும், கடனை அடையிறதுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நீங்கள் விஷயத்தை முத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய வருமானத்துக்கு நிகரான செலவுகள் வருதா அப்படிங்கிறத யோசித்து செலவு செஞ்சாவே கடன் வர்றதுக்கு இது இல்லை. ஆனால் இப்போ நாகரிகமான வேர்ல்டில் இருக்கோம், நிறைய வாண்டடு நிறைய வந்து எப்படின்னா தேவைகள் அதிகமாக போச்சு, எஜுகேஷனலாக இருக்கட்டும், அல்லது நம்ம இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பாக இருக்கட்டும், நம்ம இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், அதே போல் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான அதிகப்படியான விஷயத்தை நம்ம தேடிட்டுருக்கோம். அப்போ அந்த விஷயத்தில் வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற விஷயத்தில் கடனை அடைச்சிக்கிறக்காம அமைப்பு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், இதுக்கு என்ன கோயில் பரிகாரமா அல்லது எந்த நேரத்தில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ ஓரை அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன், ஓரையில் எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து செவ்வாய் ஓரையில் வந்து கடன் அடைச்சிக்கலாம். அப்போ செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் கடன் அடைக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மைத்திர முகூர்த்தம்னு ஒன்று இருக்குதுங்க, அதாவது யமகண்டம், மைத்திரை முகூர்த்தம், செவ்வாய் ஓரை, செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி காலகட்டமும் நேரமும் எடுத்து நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து, இப்போ ஒரு லட்ச கணக்கில் இருக்குங்க, ஒரு 1100 ரூபாய் எடுத்து வைப்போம், அது மாதிரி அந்த நேரத்தில் எடுத்து வைக்கும் பொழுது அந்த அமௌண்ட்டை நம்ம கடன் அடைக்க போகும்போது அந்த அமௌண்ட்டை சேர்த்து நம்ம போடும் பொழுது சீக்கிரமாக வருமானம் வரும். அதில் வந்து நம்ம சேமிப்பாக கொண்டு வந்து கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தொகையை ஒதுக்கி வைக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ இந்த நேரத்தை நீங்கள் வாங்கக்கூடாது. எந்த நேரத்தில் வாங்கக்கூடாது? இந்த நேரத்தில் வந்து கடன் அடைக்கலாம். இந்த மைத்திரை முகூர்த்தம் சொல்கிறது, செவ்வாய் ஓரை, இந்த கிழமைகள் எல்லாம் நம்ம கடனை வாங்கக்கூடாதுங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே சமயம் நம்மளுடைய சந்திராஷ்டமம் வரும். அப்போ இந்த சந்திராஷ்டமங்கும் போது நமக்கு சில மனக்குழப்பங்கள் மட்டுமல்ல, மனசஞ்சலம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. கடனை வந்து இந்த இடத்துல கொண்டு போயிட்டு அடைக்கக்கூடாது, அதனால் பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதையும், அடுத்தபடியாக நம்ம எப்படி அடைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு அசிங்கமோ அவமானமோ அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பொதுவாக கட்டத்தில் வந்து 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானம், கடன் தொல்லையை கொடுக்கக்கூடிய அமைப்பு எந்த பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகம். அப்போ இந்த 6ஆம் பாவகத்துடைய அதிபதி எங்கே இருக்குன்னு பாருங்கள், பாவகிரகத்தோட தொடர்பில் இருக்கா அல்லது ராகு கேது அமைப்பில் நிற்கிதா? சாரம், நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக அந்த கடனை என்ன ஆகும்னா அதிகப்படுத்தி கொடுத்துரும். பிரம்மாண்டமான ஒரு ஆசையை காட்டி இந்த கடன் போனால் அடுத்த கடனை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அமைப்பில் கொண்டு வந்துடும். இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ கடன் வாங்கக்கூடாத நேரங்கள் சொன்னோம், நட்சத்திரமெல்லாம் சொன்னேன், பல நட்சத்திரங்க, இப்போ சுக்கர நட்சத்திரம் நமக்கு பகையாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேயோ அல்லது இந்த மைத்திர நட்சத்திரம் இது மாதிரிலாம் சொல்கிறோம், இந்த மாதிரி அதிமைத்திர நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்து தான் நீங்கள் கடனை வாங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அதை கடன் நிவர்த்திக்கு போது நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அனுஷ நட்சத்திரத்திலையும் நீங்கள் வந்து கடனை வந்து அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்ம எல்லாமே நூல்களில் இருக்கிற சூட்சும ரகசியங்களை எடுத்து தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் இப்போ துலா லக்னம்னு வச்சுக்கிங்களேன், 6ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் பாவகம் அப்படிங்கும்போது மீனம். அப்போ அந்த மீனத்தில் வந்து ராகு இப்போ பயணிச்சுட்டுருக்கார், கோச்சார ராகு. அப்போ கோச்சார ராகு பயணிச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம கடனை வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த ஒரு வளர்ச்சியை அது கொடுத்துரும், ஒரு
பிரம்மாண்டமான ஆசையை காட்டி இன்னும் லட்சக்கணக்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதனால் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். சிக்கலை ஏற்படுத்தும் போது இன்னும் நீங்கள் அதுக்கான வருமான தேடலுக்காக மன உளைச்சலையும் அதுக்கான உழைப்பையும் கொட்டக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அப்போ இத்தனை விஷயம் வந்து கடனுக்காக இருக்குதுங்க மேடம், இதெல்லாம் அடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா, முத நீங்கள் நல்ல உழைப்பு அதற்கான திட்டமிட்டு நடத்தக்கூடிய குடும்பத்தை வழி நடத்தக்கூடியதோ அல்லது தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வழிகள் நடத்தக்கூடிய அமைப்புக்கு உழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்லுவாங்க, இறைவன் எந்த எல்லாமே பிரபஞ்சம் முழுவதுமே நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பயன்படுத்தி எந்த விதத்தில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டு தான் இந்த ஜோதிடம். இந்த அஸ்ட்ராலஜியை வச்சு நீங்கள் உங்களோட தசா புத்தி என்ன பாவகத்தில் இருந்து நடத்துகிறார், என்ன விஷயத்தில் ஆறாம் பாவம் தொடர்பு இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட கடன் சொல்யூஷனை எடுத்துக்கலாம் அப்படிங்கறது ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜோதிடரை அணுகணும் அப்படின்னா என்னோட போன் நம்பர் டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு ஒரு கடன்ல இருந்தாலும் அது மீண்டு வர்றதுக்கு என்னென்ன நிவர்த்திகள் இருக்குதுன்னா, கோயில் வழிபாடுகள் இருக்கு, சூட்சுமமான ஓரை நாள்கள் இருக்கு, நட்சத்திரத்தை எடுத்து உங்களுடைய ராசி கட்டத்தில் உள்ள கிரக அமைப்பை கொண்டு நம்ம சொல்லுவோம், இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப ஓரளவு சிக்கனத்தை கடைபிடித்து நம்ம சேமிக்கக்கூடிய பழக்கமே ஒரு கடன் நிவர்த்திக்கு நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். இது ஒன்று எடுத்துக்கணும். ஆறாம் பாவம் அதிபதி எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவகத்தோட தொடர்பில் இருக்கு அப்படிங்கிறதை பார்த்து அந்த கோயில் வழிபாடை நம்ம எடுக்கும் பொழுது, இப்போ புதன் வச்சுங்களேன் மேஷ லக்னம், அப்போ கன்னி வந்து உங்களுக்கு ஆறாம் பாவகம், அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அடுத்த பாயிண்ட்டு அந்த ஆதிபத்தியம்னு பார்க்கும் பொழுது புதன், அப்போ புதன் பகவான் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பெருமாள் தான் வரார். பெருமாள் வழிபாடில் எந்த நாள் போகணும் அப்படின்னா புதன்கிழமை, புதன் ஓரை அல்லது சனி ஓரையில் போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கணும். உங்கள் நட்சத்திரக்கான அன்னதானம் தான தர்மங்கள் செய்யணும். அது என்ன அப்படிங்கன்னா, சாப்பாடு முறையோ அல்லது பழங்களோ அல்லது உங்களுக்கு தானம் பண்ணக்கூடிய நைவேத்திய பொருட்கள் என்னென்னு அதுலேயும் ஒரு சூட்சுமங்கள் இருக்குது. இதுவாகலாம் நீங்கள் அந்த ரகசியத்தெலாம் உங்களோட ஜாதக கட்டங்கள் கொண்டு தான் நம்ம பலனை கொடுக்க முடியும். அப்போ இந்த புதன்கிழமையில் நீங்கள் எடுக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக கடன் நிவர்த்தியை அடைக்கக்கூடிய அமைப்பு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஆறாம் இடத்துடைய தசாபுத்தி நடந்துச்சுன்னா அவங்க கடனாளி ஏதோ ஒரு விதத்தில் கடனில் தள்ளப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய லக்னம் என்ன, அதற்கு ஆறாம் பாவகம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் இந்த கடனுக்கு நம்ம வந்து இந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஒரு விஷயமே இருந்தாலும் எட்டாம் பாவகம் வளர்த்து விடும். அது மறைமுக கடனா, யாருக்கு வெளியவே சொல்ல முடியாத அவமானமாக இருக்கும். இப்படி ஃபோன் கால் மேலே ஃபோன் கால் வருது அல்லது வீட்டுக்கே வந்து கதவை தட்டி காசு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்புல எல்லாம் நிறைய பேர் வந்து பேங்க்கு, இப்போ பேங்க் லோன் வாங்கிட்டா கூட அதுக்கு நிறைய அடியாலெலாம் வச்சு அனுப்பிவிட்டு என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து இப்போ அட்வான்டேஜாக போயிட்டுருக்குதுங்க. இந்த நிலவர கட்டத்திலெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம வந்து எட்டாம் பாவகத்தை தொடர்பு வந்து என்னென்னா அவமானத்தை கொடுக்கறது, அதனால் ஒரு மன உளைச்சல், ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ இதனால் என்னாகும், ஏதாவது ஒரு சொத்தை இழப்பமா, சொத்தை அடமானம் வைப்போமா, அல்லது அடுத்தபடி இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்வோங்கிற அந்த ஒரு ஏற்பாடை நம்ம கௌரவ குறைவாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக கௌரவம் சார்ந்து நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து கடன் பிரச்சனையில் இருந்துட்டுருக்கு அப்படின்னா இதில் ஒரு நல்ல பொதுவான அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது நல்ல தீர்வு அப்படின்னு எடுத்திங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு இருக்கார். தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பெருமாள் வழிபாடில் அதில் சொர்ண ஆகாசர பைரவன் இருக்கார். ஏன்னா பொதுவாக பெருமாளுடைய சன்னிதிலேயோ ஒரு பெரிய ஆலயத்திலேயோ பைரவர் சன்னிதி பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஆனால் இங்கே வந்து என்ன விசேஷம்னா தேய்பிறை அஷ்டமி திதியில் வரக்கூடிய அந்த நாளில் மக்கள் அலை போல் வருவாங்க. அது இந்த இண்டஸ்ட்ரியல் தொழில், வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க, அதே போல் நிறைய ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அங்கே வருவாங்க. ஏன்னா அங்கே தொழில் வளத்தை பெருக்கக்கூடிய அமைப்பும் கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பாகவும் சொர்ண ஆகாசர பைரவர் இருப்பார். அவ்வளோ பெரிய விசேஷமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் வந்துட்டு வெண்பூசணி அப்படிங்கிற ஒரு காய் இருக்குங்க. அதை வந்து நம்ம அமாவாசையிலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சாம்பாருக்கு, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வெண்பூசணியில் நல்லெண்ணையும் சிகப்பு திரியும் ஒவ்வொரு அந்த ரெண்டாக கட் பண்ணி அந்த ஒரு குழி மாதிரி செஞ்சுங்க. அதில் வந்து அந்த தீபத்தை ஏற்றணும்.
அதில் 27 மிளகு இட்டு நீங்கள் அது கரெக்டாக உங்கள் நட்சத்திரமோ அல்லது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த ஓரையில் அந்த அஷ்டமி திதி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு எடுத்து அந்த தீபம் ஏற்றும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். 2 தீபம் ஏற்றினால் போதும். இது நீங்கள் போயிட்டு வரலாம். எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் வரக்கூடிய அமைப்பில் ரொம்ப ஃபேமஸானது. இதை பற்றி நம்ம ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்கோம். அப்படி இல்லைங்க, நியர்பை எனக்கு இருக்கிற கோயில் சொல்லுங்கம்னா காலபைரவர் கோயிலில் நீங்கள் தயவுசெய்து, ரொம்ப எளிமையான பரிகாரம் இதுவும் கடன் நிவர்த்திக்கு. அங்கே வந்துட்டு நீங்கள் பச்சை வஸ்திரம் வாங்கி காலபைரவருக்கு சாத்துங்க, புனுகு வாங்கி சாத்துங்க. அதே போல் வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் செய்யலாம். இது வந்து தேய்பறையில் சொன்னோம், சொர்ண ஆகாசன பைரவர். இங்கே வந்துட்டு வளர்பிறையில் பஞ்சதீப எண்ணெய்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இது மாதிரிலாம் சேர்ந்தது. ஸோ பஞ்சதீப எண்ணெயில் நீங்கள் தீபம் போடணும். இதே போல் தான் கான்செப்ட். 27 மிளகு வச்சு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது இது எதில் போடணும் அப்படின்னா, நீங்கள் பச்சை கலரில் இருக்கிற அந்த சாத்து குடிம்பாங்க, ஆரஞ்சுன்னு கூட ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, அந்த பழத்தை நறுக்கி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இதில் தீபம் போடுங்க. இது முறையாக நீங்கள் எப்படி என்னென்ன டவுட் இருந்துச்சுன்னா என்னோட ஃபோன் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். இருப்பினும் தசாபுத்தி, அந்த தசாபுத்தியோடு வரக்கூடிய ஓரையில் எடுக்கிறது நீங்கள் வளர்பிறையிலையும் தேய்பிறையிலையும் வரக்கூடிய அஷ்டமி திதியில் போடும்போது நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் நீரும். அதே போல் தீரக்கூடிய அமைப்பு கடனும் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வீட்டில் சனிக்கிழமை நீங்கள் பெருமாள் வழிபாடு, விஷ்ணு சரஸ்வரநாமம் கேட்டு வரலாம். நம்ம சங்கடங்கள் எல்லாமே தீரும், நம்மளுடைய கடனும் நிவர்த்தியாகும். அதை விட கனகதரா சஸ்திரம் பாங்க, அதாவது நெல்லிக்கனி வச்சு நமக்கு மகாபெரியவர் அதே மாதிரி இவங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய சாஸ்திரிகள் சம்பிரதாயப்படி பெரிய மகான்கள்லாம் வந்து பயன்படுத்திய விதம். இது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்துக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்பேற்பட்ட உங்களுக்கு மிக அற்புதமான கனகதாரா சோஸ்திரத்தை சொல்லி வர்றது ரொம்ப சிறப்பு. அது வெள்ளிக்கிழமையிலையும் சொல்லுங்கள், புதன்கிழமையிலையும் சொல்லி வரலாம், அல்லது நீங்கள் செல்லில் போட்டு கூட கேட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பெரிய நெல்லிக்காய் வச்சு வழிபாடு எடுங்க. இது உங்களுக்கு ஒரு அற்புதமான கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புக்கு ஒரு பயன்பாடாக இருக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தாந்திரிக முறையிலையும் இருக்குது, வழிபாட்டு முறையிலையும் இருக்குது. உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பரில் வந்து நீங்கள் கேட்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா 9842025973. ஜோதிட ரகசிய சேனல் மிகவும் சிறப்பாக இந்த லைவ் இதை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த கருத்தரங்களை தொடர்ந்து நம்ம வந்து பேசக்கூடிய சகோதரியை அடுத்ததை நம்ம அழைப்போம். இப்போ வந்து பேசக்கூடியவங்க, நீங்கள் பேசுகிறீங்களா, சாந்தலக்ஷ்மி வந்து திருத்தங்கள்லேருந்து வந்து பேசியிருக்காங்க. இவங்க புத்திர தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எப்படியெல்லாம் அதற்கு வந்து புத்திர தோஷம் 5 பாவம் குரு பகவானை எடுத்து நம்ம சொல்லுவோம், புத்திர காரகர்னு சொல்லுவோம், அந்த கிரகத்தையும் பாவத்தையும் எடுத்து ப்ளஸ் இதுக்கு நிவர்த்தி என்னங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ சகோதரி வந்து பேச போகிறாங்க. அவங்க அனைவரும் சார்பிலையும் வரவேற்போம், கைத்தட்டு தாங்க.